ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு போர்ட்டபிள் சைனீஸ் பேட்டரி ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பிராண்டு வந்து குயின்லி அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பிராண்டு. மாடல் வந்து மேக்ரான் இன்டகிரேட்டட் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் மேக்ஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு 4000 mAh 65C டிஸ்சார்ஜ் ரேட் இருக்கிற ஒரு இன்பில்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து 4.2 volt 650 ஆம்பியர் மேக்ஸிமம் வரைக்கும் ஸ்பாட் வெல்டிங் பண்ணக்கூடியது. அப்புறம் இதில் 5 volt அவுட்புட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபோனை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரு பவர் பேங்க் மாதிரி வந்து யூஸ் ஆகும். அப்புறம் இதில் ஒரு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதோடய அவுட்புட் வந்து 5 volt. ஸோ அப்புறம் இதில் வந்து 0.1 mm 0.12 mm வரைக்கும் இருக்கிற நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பாட் வெல்டிங் ப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சிலிக்கான் இன்சுலேஷனோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது 8AWG ஒயர் கொடுத்துருக்காங்க. 200°C வரைக்கும் டெம்பரேச்சர் தாங்கக்கூடியது, நல்ல சிலிக்கான் இன்சுலேஷனோடு கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் ஒரு 0.15 mm இருக்கிற ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க பேட்டரி ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் பேட்டரியில் ஏதோ ஒரு ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கரோஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, மினி ஃபைல் ஒன்று. அப்புறம் ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்குது, அதில் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து கொஞ்சம், ஸோ இது நல்ல ஒரு போர்ட்டபிளாக இருக்கிற ஒரு ஹேண்ட் கேரியபிள் ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 volt அவுட்புட் கொடுத்துருக்காங்க, முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோனை சார்ஜ் பண்ணுறக்காக. அப்புறம் இதில் வந்து 5 volt இன்புட்டு இந்த ஸ்பாட் வெல்டர் சார்ஜ் பண்ணுறக்காக. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் ஆகுதான்னு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைப் சியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார்ஜரு. இங்கே உங்களுக்கு பேட்டரி இண்டிகேஷனோட இது வந்து சார்ஜிங் ஆகிறது தெரியுது. ஸோ இந்த 5 volt அவுட்புட்டில் ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன் கூட சார்ஜ் ஆகுது, இது ஒரு பவர் பேங்க் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணி இதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே அப் டவுன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பாட் வெல்டு ப்ளக்கோட போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மொபைல் ஃபோன் பேட்டரிஸ் எல்லாம் வந்து வச்சு அதோட பிஎம்எஸ் போர்டு வந்து வெல்டு பண்ணிக்கிறக்காக இங்கே ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 18650 ஃப்ளாட் ஹெட் இருக்கிற ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்பாட் வெல்டு ப்ளக்ஸை வந்து நம்ம இதில் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த போர்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ், ஸோ இந்த ப்ரோப்ஸ்க்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெல்டுன்றது, இந்த வெல்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஆட்டோவில் வச்சுக்கணும். ஆட்டோ மேனுவல்னு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் மேனுவலில் வந்து வைக்கும்போது நீங்கள் இந்த மேனுவல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து வெல்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஆட்டோவில் வச்சிங்கன்னா, ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் பேட்டரி மேலே வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக்ஸ் வைக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெல்ட் ஆகிடும்.
இந்த டைம் சென்சில் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு ஸ்பாட் வெல்டிங் வந்து பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் வந்து வெல்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இதை காட்டுது. இதில் வந்து ஒன்றுன்னு வைக்கும்போது நீங்கள் வெல்ட் பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் வெல்ட் ஆகும், இதை வந்து சேஞ்ச் பண்ணி டூன்னு வச்சிங்கன்னா டூ டைம்ஸ் வந்து வெல்ட் ஆகும். அதோட கேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஹிட் கேப்பு, இந்த பல்ஸு, இந்த பல்ஸோட வித்து வந்து எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா எனக்கு தெரியும். இந்த பல்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த பல்ஸோட வித்து வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து இது எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அந்தளவு வந்து ஸ்ட்ராங்காக அந்த பேட்டரி கூட அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் வெல்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற இந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை வந்து இப்போ நம்ம ஸ்பாட் வெல்டு பண்ணி பார்க்கலாம் அந்த பேட்டரி கூட. ஸோ இப்போ இது வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஐடியலாக இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். அதோடய டைமிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ இப்போ திரும்ப அதை நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு வெல்டு வந்து ஆட்டோ வெல்டு வச்சுட்டு டைம்ஸ் வந்து டூ டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டூ டைம்ஸ் வந்து வெல்ட் ஆகும். அது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் அங்கே வச்சுட்டு அதுக்கடுத்து ப்ளஸ் அதுக்கப்புறம். ஸோ இது வந்து இப்போ டூ டைம்ஸ் வந்து வெல்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து சிங்கிள் டைமில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சிங்கிள் டைமில் வந்து வைக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு டைம் ஸ்பார்க் வந்து வந்து தெரியும், தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி டூ டைம்ஸ் வந்து வைக்கும்போது அது வந்து டூ டைம்ஸ் ஸ்பார்க் வரும். நீங்கள் வந்து சின்னதாக அந்த ஸ்பார்க்கை பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி வெல்டிங் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதனால் கையில் வந்து பிக்கவே முடியல. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேட்டரி. சேஃப்டி ஃபீச்சருக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய பெரிய பேட்டரி பேக்கெல்லாம் பில்ட் பண்ணும்போது இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினோட இன்டர்னல் டெம்பரேச்சர் அப்புறம் வோல்டேஜ் எல்லாம் கவனிக்காமல் பண்ணும்போது இது டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் மினிமம் த்ரெஷோல்டு வோல்டேஜ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அந்த பேட்டரி வோல்டேஜை ஒரு குறிப்பிட்ட லெவல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லிமிட்டுக்கு கீழே அந்த பேட்டரி லெவல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி நம்ம அதிகமான பேட்டரி பேக் பில்ட் பண்ணும்போது இதோட இன்டர்னல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கும் ஒரு மேக்ஸிமம் லிமிட் வந்து செட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ நான் அமேசான் அப்புறம் மற்ற வெப்சைட்டில் இருக்கிற ஸ்பாட் வெல்டிங் போர்ட்டபிள் ஸ்பாட் வெல்டிங் மிஷினோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000-7,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பாட் வெல்டர் வந்து ஒரு 4,000-க்குள்ளேயே நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் கிடையாது, இது வந்து சைனாவில் மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு வெண்டார் மூலமாக வந்து சைனாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கும் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.